5, 4, 3, 2, 1. Hi friends, Happy New Year to all. புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021 நம்மள எவ்வளோ படுத்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அளவு கூட இல்லை, இல்லையா இல்லை. வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த வீட்டில் முடங்கி இருக்கும் போதும் வந்து பல பேர் வந்து அந்த வீட்டில் சும்மா இல்லாதே ஏதோ ஒரு வேலை செய்யணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அது மாதிரி நான் பண்ணது வந்து சமையல். சமையல் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணுறது அதுதான் பண்ண முடியும், இல்லை சிஸ்டத்தில் எல்லாம் பண்ணலாம். இப்போ சிஸ்டத்தில் எதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. அது அதனால தான் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் சமையல் செஞ்சு கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி வந்து ஹெர்பலை பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் இந்த ஹெர்பல் பற்றி எனக்கு நிறைய பேசணும், இல்லை பல பேர்கிட்ட பேசியிருக்கேன் ஹெர்பல் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் அது நிறைய விஷயங்கள்லாம் படித்து நான் நிறைய வீடியோஸ் பகிர்ந்துருக்கேன். அது எல்லாத்தையும் மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து கிக் பாக்ஸிங் போயிட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் முடக்கம் வந்ததுனால எங்கேயும் வெளில போக முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் கற்றுக்கிட்டது. ஸோ நீங்களும் என்னென்ன கற்றுருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இப்போ இந்த புத்தாண்டில் வந்து ஒன்று புதுசாக ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலாக இந்த வருஷத்தில் என்னென்ன பெஸ்ட்டு ஃபுட்டு வீடியோன்றதை வந்து ரிவைண்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதனால் இதை பற்றி பேசியிருந்தா பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன் டு ஆல். பாருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபான நியூ இயர் கொண்டாடுங்க. வெளியில் போகாதீங்க, மறுபடியும் வந்து நம்ம கொரோனா தொற்று வந்து ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. பாதுகாப்பான ஒரு புத்தாண்டாக நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.